ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் 1லேருந்து, அதாவது இன்னையிலிருந்து ஓடிபி உள்ளிட்ட எஸ்எம்எஸ்கெல்லாம் பேங்க்லேருந்து வராதுன்னு சொல்கிறாங்க. 18 பேங்க் உட்பட 39 நிறுவனங்களுக்கு ட்ராய் நிறுவனம் பார்த்தீங்கன்னா கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. எதனால் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க, எந்தெந்த பேங்க்கு எந்தெந்த நிறுவனங்கள்லாம் பாதிப்புக்குள்ளாக போகுதுன்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் வந்து எஸ்எம்எஸ் விதிகளை பின்பற்றாத 39 முன்னணி வங்கிகளாகட்டும் நிறுவனங்களாகட்டும் அந்த பட்டியலில் வெளியிட்டிருக்காங்க. இந்த நிறுவனங்கள் மற்றும் முன்னணி வங்கிகள்லாம் தங்கள் எஸ்எம்எஸ் விதிகளை பின்பற்ற தவறிவிட்டதாக ட்ராய் நிறுவனம் கூறியிருக்காங்க. டெலிகாம் கம்யூனிகேஷன்ஸ் கஸ்டமர் ப்ரெஃபரன்ஸ் ரெகுலேஷன் 2018 அடிப்படையில் மொத்தமான எஸ்எம்எஸ்களை அனுப்பும் நிறுவனங்கள் வங்கிகள்லாம் தங்கள் தனித்துவமான எஸ்எம்எஸ் அட்ரஸ் ஐடி ஆகட்டும் கண்டென்ட் ஆகட்டும் மற்றும் யூசர் கண்டென்ட்டை வந்து தொலைத்தொடர்பு ஆப்ரேட்டர் உருவாக்கிய பிளாக் செயின் அடிப்படையிலான தளங்களை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. ஆக எந்த ஒரு எஸ்எம்எஸ்களும் இந்த பில்டர்களை தாண்டி செல்வதே ரொம்பவே கடினம். இதனால் ஹேக்கர்ஸ்கள் மற்றும் மற்ற சைபர் குற்றவாளிகள் அனுப்பும் எஸ்எம்எஸ்கெல்லாம் வாடிக்கையாளர் செல்வது இதன் மூலமாக தடுக்கப்படும். மேலும் வந்து குறிப்பிட்ட ஹெட்டர் அப்புறம் டெம்ப்ளேட்ஸ்களை பதிவு செய்திருந்தால் பிளாக் செயின் ஸ்டேஜுக்கு வரப்போ நிறுவனங்கள் பேங்க்ன்ட்டு இவங்க ரெண்டுமே அனுப்பி எஸ்எம்எஸ்ன்ட்டு அடையாளம் காணலாம். ஸோ இதனால தான் வந்து அதில் பதிவு செய்ய சொல்லி ட்ராய் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தியிருக்காங்க. ஆனால் எந்த பேங்க்கும் எந்த நிறுவனம் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. இது விஷயமா ஏற்கனவே வந்து ட்ராய் நிறுவனம் வந்து என்ன உத்தரவை பிறப்பித்திருந்தாங்கன்னா April 1, 2021 முதல் வாடிக்கையாளருடனா தகவல் தொடர்புகளை வந்து எவ்விதமான இடையூறும் ஏற்படாமல் இருக்க March 31, 2021 எல்லா பேங்க்கும் நிறுவனங்களும் இந்த விதியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்ட்டு ட்ராய் நிறுவனம் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. ஸோ ஏற்கனவே ட்ராய் நிறுவனம் பார்த்தீங்கன்னா போதுமான காலவாசம் வந்து எல்லா பேங்க்குக்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் வழங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் காலவாசம் வழங்கப்பட மாட்டாதுன்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. April 1, 2021 முதல் வந்து யாரெல்லாம் அந்த பிளாக் செயினை பதிவு செய்யலையோ அந்த நிறுவனங்கள் அனுப்ப மெசேஜ் வந்து நிராகரிக்கப்படும்ட்டு ட்ராய் கூறியிருக்காங்க. ஸோ ட்ராயோடைய அந்த விதிமுறைக்கு இணங்காத பேங்க் ஆகட்டும் நிறுவனங்கள் ஆகட்டும் அவங்க அனுப்புகிற எஸ்எம்எஸ்க்கெல்லாம் April 1 அப்புறமா அதை இனியிலிருந்து நிறுத்தப்படலாம். அது எந்தெந்த பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு, பந்தன் பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபெட்ரல் பேங்க்கு, HDFC பேங்க்கு, ICICI பேங்க்கு, IDBI பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, கொடக் மகேந்திரா பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, RBL பேங்க்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கு, SBI கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட். இந்த பேங்க்கோட எஸ்எம்எஸ் சர்வீஸ்லாம் இதுக்கப்புறம் கட் பண்ணலாம். சப்போஸ் ட்ராய் நிறுவனம் வெளியிட்ட ரூல்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா எஸ்எம்எஸ் சேவையெல்லாம் தொடரும், இல்லைனா நிறுத்தப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எந்தெந்த நிறுவனங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் சர்வீஸ் பாதிக்கப்படும்னா ANA டூக்கன் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட், ஏஞ்சல் புரோக்கிங் லிமிடெட், பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட், டக்ஷின் ஹரியானா பிஜ்லி வித்ரான் நிகாம் லிமிடெட், டெலிவரி ப்ரைவேட் லிமிடெட், ஃப்ளிப்கார்ட் இன்டர்நெட் ப்ரைவேட் லிமிடெட், ஃப்ரீசார்ஜ் பேமெண்ட் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெட், இந்தியா புல்ஸ் கன்சூமர் ஃபைனான்ஸ் லிமிடெட், இன்ஸ்டாகார்ட் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட், கொடக் செக்யூரிட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, மெட் லைஃப் வெல்னஸ் ரீட்டைல் ப்ரைவேட் லிமிடெட், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், PSI PHI குளோபல் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட், ராஜஸ்தான் ஸ்டேட் ஹெல்த் சொசைட்டி ரெக்ரூட்மெண்ட், ரிலையன்ஸ் ரீட்டைல் லிமிடெட், சாம்சங் இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், சூப்பர் மார்க்கெட் கிராசரி சப்ளை ப்ரைவேட் லிமிடெட், டாடா AIE லைஃப் இன்சூரன்ஸ், வேந்தாந்தோ இன்னோவேஷன் ப்ரைவேட் லிமிடெட். இந்த 18 வங்கிகள் உட்பட 39 நிறுவனங்களுக்கு ட்ராய் நிறுவனம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் சேவை நிறுத்தப் போவதாக ட்ராய் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ஓடிபி, பேங்க்லேருந்து வரக்கூடிய ஆஃபர்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ்ஸு, பேங்க் சம்மந்தப்பட்ட எந்த எஸ்எம்எஸும் இதுக்கப்புறம் வராதுன்னு சொல்கிறாங்க. ட்ராய் நிறுவனத்துடைய விதிமுறையை வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எஸ்எம்எஸ் சேவை தொடரும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வங்கி வாடிக்கையாளருக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஆனால் வங்கிகள் ஆகட்டும் நிறுவனங்கள் ஆகட்டும் சும்மா விட்டுற மாட்டாங்க, கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவில் நான் கொடுத்தாக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். Thank you, friends.